அவருடைய பஸ்தனாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், இப்பொழுதும் நல்லவர். ஆமே. வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். மகிமை உள்ளத்தவனே, அரைமான இந்த வேலைக்கு நன்றி அப்பா. தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வது போல தொடர்ந்தும் நீர் எங்களோடு பேசும். இதுவே உங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற கருவிகளாக எங்களை பயன்படுத்தப்படுகிறார். வார்த்தையை கேட்டு அதுபடி நல்ல தீர்மானங்கள் எடுத்து எல்லா நிறைவேறும் உங்களை கிருமியாக நினைக்கிறோம். உங்களுடைய நாமே எங்கள் மத்தியில் எப்பொழுதும் மகிமைப்படுத்தும். ஏசுக்கிறதும் இனி நாம் ஜெபிக்கிறோம். தன்னுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக மத்தேயு 13:33, 20 மத்தேயு 13:33, 20 ராஜ்யம் குடித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரி எடுத்து முழுவதும் குடிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார் என்றார். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கூறிய இந்த உண்மை, யார் பரலோகராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும், யார் பரலோகராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாத சத்தியத்தை கூறியிருக்கிறார். இந்த வசனத்தின் குறிப்பு மா என்று கூறப்பட்டிருக்கிறது. இது நல்ல மாவோடு அங்கு சேர்க்கப்படுகிறது. இதனுடன் நல்லமா புளிப்புமா, இதனுடன் 3 படி மாவு என்று கூறப்பட்டிருக்கிறது. இத்துடன் ஒரு ஸ்திரீ முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அடக்கி வைத்தாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நல்ல கோதுமையில இருந்துதான் நல்லமா புறப்படும். கடையிலிருந்து கோதுமா பெறுவதில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தட்சகராக விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று நல்ல சபையில இருந்து வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படியே வாழ்ந்தவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள். அவர்கள் நல்ல விசுவாசிச்சர், அவர்கள் நல்ல மாவுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இவர்கள் யார்? நாங்களே தான். ஆமே. அப்படியாக கடவுள் இந்த நல்ல மா போன்ற பரிசுத்தவான்களை தேவனுக்கு பயந்து இருக்கிற இந்த பரிசுத்தவான்களை கிறிஸ்துவ வருகையிலே எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நல்லமா, இந்த நல்ல சபை போன்றவர்கள் மத்தியிலே புளித்த வாங்க ஒரு உட்பிரவேசித்து விடுகிறார். இங்க உட்பிரவேசிக்கிற அந்த புளித்தமா நல்லமாவாக தன்னுடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிற நல்ல விசுவாசிகள் எல்லாத்தையும் கடங்கப்படுத்தி விடுகிறார். ஆகவே நாங்கள் அதுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். புளித்தமா அது தீமையின் சின்னம், பாவத்துக்கு அடையாளம், அது பின்மாற்றத்துக்கும் அடையாளம். அத்துடன் இது தன்னுடைய செயல் எல்லாத்தையும் அப்படியே மாசுபடுத்தி தன்னப்போல ஆக்கிவிடும். ஆகவே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் 1 கொரிந்தியர் 5:6, 7 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5:6, 7, 8 நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்பரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். கொரிந்து பட்டணத்து அங்கே கர்த்தருடைய சபையில காணப்பட்ட புளித்த மாவை பற்றி கூறும்போதே அங்கே துர்க்குணம் பொல்லாப்பு என்ற சுபாவங்கள் அங்கே அடங்கி இருந்ததை சுட்டி காட்டுகிறார். இந்த 2 சுபாவங்களும் எங்களை விட்டு நீங்கினால் நாங்கள் துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பமாக இருப்போம் என்றதை தேவன் அங்கே கருதி அங்கே இவ்வாறாக கூறுகிறார். இயேசு கூறிய இந்த புளிப்புமா உபதேசத்திலே நல்ல மாவை எடுத்து 3 படி மாவுக்குள்ளாக அடக்கி விட்டால் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த 3 படி மாவை குறித்து ஆண்டவர் கூறிய வேறுபாட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது
வேதபாரகர் பரிசேயலினுடைய குறித்தமா அது மத்தேயு 16 அதிகாரம் 6 வசனத்துல பார்க்கலாம். ஏரோதுவின் குறித்தமா அது மாற்கு 8:15 பார்க்கலாம். தீவியத்தின் குறித்தமா அது 5 அதிகாரம் 5-8 நாங்கள் பார்க்கலாம். கர்த்தர் சபைக்குள்ளாக வரக்கூடாது என்று அங்கே கடந்து சொல்லப்பட்ட மா வேதபாரகர் பரிசேயனுடைய உபதேசங்கள் அங்கே குறித்தமாவது உபதேசம் சபைக்குள்ளாக இருந்து இதைத்தான் கூறுகிறார். மத்தேயு 16 அதில் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு அவர்களை நோக்கி பரிசேய சதுசேயருடைய குறித்த மாவை பற்றி எச்சரிக்கையா இருங்கள் என்று கூறுகிறார். இப்பொழுது நாங்கள் மத்தேயு 16:11-12 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். 25 பக்கம் மத்தேயு 16:11-12 பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் குறித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். இங்கே யூத மார்க்கத்தை தங்கள் உபதேசத்தில் அங்கப்பட்ட பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் அங்கே புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஆனபடியால் இவருடைய அங்கே உபதேசங்கள் எல்லாம் இவருடைய சபைக்குள்ளா விடக்கூடாது என்று எச்சரித்தார். இவர்கள் குறித்து அங்கே ஆவிக்குரிய அர்த்தம் வேதவார பரிசை இவருடைய உபதேசங்கள் எல்லாம் அங்கே வல்லமை இல்லாத தேவ பக்தியின் வேஷம் வேஷம் போடுவார்கள். இப்பொழுது எல்லாரும் 23 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இங்கே பார்க்கும் பொழுது 5:7 நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் தங்கள் கிரிகளெல்லாம் மனிதர் காண வேண்டும் என்று செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காப்பு நாடாக்களை அகலமாக கட்டியிருப்பார்கள், வஸ்திர தொங்கலை பெரிதாக்கி காட்டியிருப்பார்கள். அவர்கள் விருந்துகளிலும் ஆலயங்களிலும் முதன்மையான வரிசையில் இருக்கிறதுக்கு விருப்பமா இருப்பார். ரவி ரவி என்று அழைக்கிறதுக்கும் அவர் விருப்பமா இருக்கார். இங்கே இருக்கிறவர்கள் அல்ல, இங்கே இருக்கிறவர்கள் வேதமான பரிசையில்தான் சொல்லுகிறேன். அத்துடன் இந்த அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது 8 தடவைகள் 5 வார்த்தையை தேவன் பயன்படுத்தியிருப்பார். 5 வார்த்தை ஒருபோதும் சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கும் பெறாது, ஆபத்துக்கு அநீதிக்கும் தான் பெறும். இவ்வாறாக அநீதி தான் அவர்களுக்குள்ள நிறைந்திருந்தது. உள்ளொரு வாழ்க்கை உள்ளம் உள்ளே மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பிரியரங்கமாக ஒரு வாழ்க்கை. இதனால்தான் அவர் வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னார். அது 27 வருஷத்துல நாங்கள் பார்க்கிறோம். அங்கே புறம்பாக அலங்கரிப்பா இருக்கிறீர்கள், ஆனா உள்ளேயோ மருத்துவர்களின் எலும்பினாலும் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார். இதனால்தான் குருடரே சர்ப்பங்களே வீரியம் பாம்பி கூட்டுகளே மறுஆயத்தினைக்கு எப்படி தப்பிக்கொள்வீர்கள் என்று 33 வசனத்தில் சொல்லியிருக்கிறார். 24 வசனத்திலே கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கினீர்கள். ஒட்டகத்தை விழுங்குற ஆக்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேள்விப்படை வேதத்திலே இருக்கு. 24 வசனம் அது என்ன? நான் முன்னரும் சொல்லி இருக்கிறேன், கொசு இல்லாதபடி வடிகட்டுறார்கள். அதாவது கொசு ஒட்டகம் அவ்வளவு வித்தியாசம். இந்த கொசுவாக்கிய சின்ன பாவங்கள் எல்லாம் காட்டுவார்கள், விழுந்தார்கள் இதை ஒட்டகத்தை, அதாவது பெரிய பெரிய பாவங்களை மறைத்து விடுவார்கள். இதுதான் அவருடைய இது. இதனால்தான் 26 வருஷத்துல நாங்கள் பார்க்கிறோம் குருடான பரிசேயனை பூஜன பான பாத்திரங்களை வெளிப்புறம் சுத்தமாகும்படி உட்புறத்தை சுத்தமாக்கு. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு என்று சொல்லி 2 ஒன்றும் கூறவில்லையே. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கினால் மற்ற எல்லாமே சுத்தமாகிவிடும். இதுதான் சத்தியம். உட்புறம் தான் எங்களுடைய இதயத்தின் மையம், எங்களுடைய வாழ்க்கையின் மையம். இங்கான் எல்லா விதமான சிந்தனைகளும் உதயமாகிறது.
பின்பு அது நடைமுறையில் வருகிறது. ஆனபடியால் முதலாக அது உட்புறத்தில் சுத்தமாகும். வேறெடுக்குமே இல்லை எங்களுக்கு சொல்லல. நாங்களும் வேத பாரத பரிசெயர் போல இல்ல, அவருக்கு வேத பாரத பரிசெயர் சதுசெயர் என்றால் என்ன? அறிந்தவர்கள் அண்ணா கற்றவர்கள். ஆனால் உள்ளுறம் உள்புறம் ஒரு வார்த்தை, வெளிப்புறமாக ஒரு வார்த்தை. அதனால் தான் குருடைய சர்ப்பங்களை வில்லியம் பாம்பு குட்டிகளே என்றார். எங்களை இப்படி சொல்ல வைக்கக்கூடாது. ஆமே ஆமே. அதோடு இவர்கள் கடினமான உபதேசம் செய்வார்கள், ஆனால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். நியாய பிரமாணத்தின்படி இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். சிலுவையில் அறந்தார். இப்படியான பிடிப்பான உபதேசம் இருக்கக்கூடாது என்றுதான் திருமணம் எச்சரிக்கிறேன். அதோட சதுசெயரை பற்றி சொல்லும் பொழுதும் அவர்களும் அங்கே அவருடைய கள்ள உபதேசம் என்னவென்றால், உயிர் தேடுதல் இல்லையா, ஆவியானவர் இல்லையா, தேவதூர்கள் இல்லையா, இதுக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இதுக்கு இசைந்து போனாரோ இதுக்கு புறம்பானவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆனபடியால் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படி இந்த கலாத்தியர் 5:7-9 வரை நாங்கள் வாசிப்போம். பக்கம் 262 புதிய ஏற்பாடு, கலாத்தியர் 5:7-9 வரை. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல, புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனத்தையும் உப்ப பண்ணும். அதே போல கலாத்தியர் 3:3 நாங்கள் பார்க்கிறோம், ஆவிலே அற்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவர போறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று கேட்கிறார். அங்கே இந்த கலாத்தியர் இவர்கள் எல்லாரும் அங்கே விபச்சாரமும் மதுமானவும் அந்த பாவத்துக்குள்ளாக விழவில்லை. ஆனால் விரவுக்குள்ளாக வந்த புளிப்புமாய் இருந்தால் வேத பாரத பரிசெய்களுடைய குறித்த உபதேசம் தான் வந்தது. இதனால் தான் திடீரென தப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார். இதனால் தான் ரோமர் 16:17 சொல்லுகிறார், அன்றையும் சோதனே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமான பிரிவினைகளையும் விடுதல்களையும் உண்டாக்குகிறார். அத்தனையும் குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலகுங்கள் என்றுதான் கூறியிருக்கிறார். ஆகவேதான் தேவனுடைய வரை அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே இந்த தேவனுக்கு விருப்பம் இல்லாத எந்த விதமான உபதேசம் வந்தாலும் நாங்கள் அதை கடிந்து கொண்டு அதை விட்டு விலகி நாங்கள் தேவனு பிரியமாக அல்ல பிசைந்த நல்ல மாவாக ஆயத்தமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆமே. அடுத்தது இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டு அடுத்த பிடித்தமா ஏரோதின் பிடித்தமா, இது மார்க்கு 8:15 நாங்கள் காணலாம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய பிடித்தமாவை குறித்தும் ஏரோதனுடைய பிடித்தமாவை குறித்தும் எச்சரிக்கை கற்பித்தார். இது ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் கலந்த ஒரு வாழ்க்கையை கூறுகிறது. அங்கே இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்கிறவர்கள் தான் உண்மையான மனவாட்டிகள். ரட்சிக்கப்பட்ட பின்பும் அங்கே உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து தேவனை விரும்ப சேவிக்கிறார்கள், அங்கே ஆராதனை செய்கிறார்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் உலகத்துக்குள்ளாகவும் அவருடைய வாழ்க்கை இருக்கிறதா காணக்கூடியதாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறன்னு சொல்கிறார்கள், ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது உலகம் இருக்கிறதை வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருக்கும். இவ்வாறாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஆமென். அவன் இதுதான் அங்கே ஏறுவதும் குளித்தமா. அப்போ சில 12:21 நாங்கள் பார்க்கிறோம், குறித்த நாளிலே அங்கே ஏறுவது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிம்மாசத்தில் உட்கார்ந்து அங்கே மனிதர்களுக்கு அங்கே பிரசங்கம் செய்தாராம். இந்த வேளையிலே அப்போ சில 12:21 பார்க்கிறோம், அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று ஆப்பரித்தார் அடுத்த வசனம் கூறுகிறார். இதுதான் ஏறுவதன் குளித்தமாவின் அடையாளமாக இருக்கிறது. இவன் ரட்சிக்கப்படாத அந்நியன், தேவனுக்கு விரோதமானவன். ஏசு கிறிஸ்துவுக்கு அவருடைய சபையெல்லாம் அங்கே விரோதமாக இருந்து அங்கே உபத்திரம் கொடுத்தவன் என்று அதே 12 முதலாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதோடு அங்கே இவர் பிரசங்கம் பண்ணினார், மக்கள் எல்லாரும் பார்த்து ஓ இது மனுஷ சத்தம் இல்ல தேவனுடைய சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
இவன் கிறிஸ்துக்கு விரோதமானவர். ஆனால் கர்த்தர் அவனை அழித்தார், அவன் புழு புழுத்து சித்தார் என்று பார்க்கிறோம் 23 வசனத்தில். அதே அதிகாரத்தில் பாருங்கள், ஒளியும் இருளும் ஒன்றாக கலக்க முடியாது, பாவமும் பரிசுத்தமும் ஒன்றாக சேரவும் முடியாது, அதுபோல கிறிஸ்துவும் சாத்தானும் இசைந்திருக்க முடியாது. ஆனாலும் இந்த நாட்களில் எவ்வளவு பிடித்தமா சபையொழுக்குள்ளாக புகுந்து விட்டது, புகுந்தோடு இருக்கிறது. உலக காரியங்கள், உலக நாகரீகங்கள், பணம், பொருள், பெருமைகள் எல்லாம் புகுந்து விட்டு அங்கே குழப்பி கொண்டு தன்னுடைய உன்னதமான சத்தியத்தில் குறிம்பாக்கி கொண்டிருக்கிறது. அதனாலே எத்தனையோ விசுவாசிகள் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறாக நாங்கள் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை கூட நடந்து வருவோம். உலகத்திற்கு சிநேகமாக இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பையனாக இருக்கிறான் என்று அவர் எச்சரித்தார். தேவன் தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்ய வேணும் என்றால், ஒரு திருமணத்தை செய்கிற ஒரு மனவாட்டியை தெரிந்து செய்ய வேணும் என்றால் அவள் எவ்வளவு உண்மை உள்ளவள், கற்குள்ள உள்ள என்று தெரிஞ்சு எடுத்துத்தான் செய்வார்கள். இதுதான் வழக்கம். அது போல பிதாவான தேவனும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியை கொடுக்கணும் என்றால் அவள் எப்படிப்பட்டவள் என்று அங்கே எப்படிப்பட்டவள் என்று சோதித்து அறிகிறது மிக முக்கியமாக இருக்கிறது. தேவன் ஆதாமுக்கு ஏற்ற மனவாட்டியை கொடுத்தது போல கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மனவாட்டியை கொடுக்கணும் என்றால் அவரை போல சுவாவம் உள்ளவளைத்தான் அவர் கொடுப்பார். வெளிப்படுத்தலிலே அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க தேவையில்லை, மனவாட்டியை பற்றியும் வேசியை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. யார் அந்த வேசி? உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு வாலிப பெண் ஒரு வாலிப பிள்ளையை வாலிபனை திருமணம் நிச்சயத்தன் செய்தால், செய்த பின்பு அந்த வாலிபனுக்கு தெரியாமல் இவர் வேறு யாருடன் உறவு கொண்டு உலகம் எல்லாம் சுற்றி தெரிந்தால் இவராக கூறுவார். கத்ரா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் அதே வேளையிலே அவர் மனவாளன், நாங்கள் மனவாளி நிச்சயப்படுத்திக் கொள்கிறோம். அப்படி நிச்சயப்படுத்திக் கொண்டு இருக்கிறோமோ? ஆமே, உங்களை விசுவாசத்துக்கு ஞானத்துக்கு நன்றி. இவ்வாறாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வேளையிலே இன்னொரு மனுஷனான மாமிசத்தின் உணர்வுகளுக்கு கூப்பிடுதலுக்கு இந்த மனவாட்டிகளுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தரா இயேசு கிறிஸ்து சோதித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் தான் பரிசுத்த ஆவியானுடைய ஊடுருவி பார்க்கும் பார்வையில் இருந்து யாரும் தப்பவே முடியாது. இப்பொழுதும் தான் என்னை நம்பல் என்னை அது பிரதானம் கூட. ஆகவே இயேசுவுக்கு நாங்கள் மனவாட்டியா நிச்சயத்தை செய்து போட்டோம், திருமணமும் நடக்க போகும். அது என்ன? வருகை. ஆமென். இணைகிறது. ஆனால் இந்த வேளையிலே இன்னொரு மனுஷனான மாம்சத்துக்கு உறவுக்கு அந்த கூப்பிடுதலுக்கு நாங்கள் சபிஷாயத்தை உங்களுக்கு கொடுத்தால் தேவனோடு இருக்கிறோம், அவர்கள் இன்னொருவனுக்கு நாங்கள் உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து மாம்சமான உணர்வு அவர்களுக்கு உணர்வு உணர்வுகளுக்கு இடம் கொடுத்தால் இதுதான் விபச்சாரம் என்று யாக்கோப்பு நான் சொல்லுகிறேன். அவருக்கு நிச்சயத்தை செய்தாச்சு, இனி இன்றால் இன்னொருவோட லவ். அந்த லவ் வர உங்களுக்கு தெரியும் தெரியும். நான் ஒன்று ரெண்டு பேரை சொன்னால் சொல்லுவார்கள், சொல்லுங்க பாஸ்டர்
அவருக்கு நல்லா தெரியுது, தெரியும். இந்த மனவாட்டி அவரோட நிச்சயத்தை செய்தாச்சு, அவரோட இந்த உறவு கொண்டு கொண்டிருக்கிறேன். அங்க அடுத்த வீட்டுக்காரன் ஒரு புது வீடு வாடகைக்கு போட்டான், எரிச்சல் வந்து விட்டு எரிச்சல் பிள்ளை விரண்டு ஒரு மாதிரி என்ன பாக்குறேன், போகவுண்ட பிள்ளை பிறந்துட்டு விரண்டு புது கார் வாங்கிட்டார், எரி புறம் இப்படியான போற வார உணவு எல்லாம் நூற்று கணக்கான பிள்ளைகள் எல்லாம் பேச்சு வச்சு கொண்டு பாடுற அத்தாவே உங்களுடைய சித்தம், உங்களுடைய சித்தம் என்ன அந்த பாட்டு, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தில் வாஞ்சி. இங்க இதயத்தில் இருந்த பிள்ளைகள் இவ்வளவு இதயத்தில் போட்டு அவர் பிறப்போற கூட்டி கொடுக்க போறாரு, மாற்று வேலை எனக்கும் தான் உங்களுக்கும் தான், இதுல தப்பிக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பிள்ளைங்களை ஒரு தாயார் அஞ்சாறு பிள்ளைகளை கட்டிக்கொண்டு வச்சிருக்கிறான்னு வச்சு கொடுக்கும் சொல்லுறா, நீங்கள் என்ன காண மாட்டேன் நான் போக போறேன், பிள்ளைகள் விடுங்க விடுங்க விடுங்கடா, இல்ல காலு கையில் தடை இல்லாம ஒரு நாங்களும் மாற மாட்டேதான் சொல்லு, உள்ள பாசம் பெரிய பாசம். ஆக இந்த பாசத்தோட இந்த பிள்ளைகளோட நாங்கள் இங்கே இருந்தால் பாதாளத்துக்கு போகணும், இதுல இருந்து அந்த தவறையும் பிள்ளைகளையும் உடனடியாக விட்டு நீக்க வேணும், இல்லாமல் போக மாட்டோம். இப்பொழுது லூக்கா 13 அதிகாரம் 31 33 வரையும் வாசிப்போம். பக்கம் 104 லூக்கா 31 அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதால் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3 நாளில் நிறைவடைவேன், இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போவதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள், அந்த நரிக்கு சொல்லுங்கள், நரிக்கு நரியானா தெரியும் உங்களுக்கு, பத்திரமானது நல்லதமாயிருந்தது இருக்கு, ஆனா கடுதல் செய்து விட அந்த நரிக்கு பாருங்கள், அந்த எருது நதி தந்திரங்களுக்கு தகுதி செஞ்சு போகவில் எதிர்த்து தான் நின்றார். ஆகவே இன்னும் ஒரு நரியட நாங்கள் பார்க்க போறோம், உன்னத பாட்டு 2:15 இஞ்சையும் சில நரியடை நமக்கு புரியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. இங்க பாருங்கள், நரிகளும் இருக்கிறது, பெரிய நரிகளும் இருக்கிறது, குழி நரிகளும் இருக்கிறது, சிறு நரிகளும் இருக்கிறது. அதே போல சிறிய பாவம் பெரிய பாவங்களுக்குள்ளாக இருக்கலாம், சிறிய பாவம் பாவம் தான், பெரிய பாவம் பாவம் தான். ஆகவே சிறியதிலே நாங்கள் உண்மையா இருந்தால் தான் தேவனுங்கள் பெரிய காரியத்தை செய்ய ஒப்படைப்பார், நன்மையை செய்வார். ஆகவே இந்த நரிகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பிக்கொள்ளவனும் பாதுகாக்கவனும் எங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்க, நிறைய திராட்சை தோட்டம் இது ஒரு நான் வாசிக்கிற ஒரு வசனம், ஏசாய 5 நாங்கள் பார்க்கிறோம், சேனைகளின் கத்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, இஸ்ரவேலின் வம்சமே, நாங்களும் கூட அவைக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆமென், நாங்களும் கூட கர்த்தருடைய திராட்சை தோட்டமாக இருக்கிறோம் ஒவ்வொருவரும். ஆகவே இங்கே நல்ல கனிகளை அவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார், ஆனால் நரிகளோ வந்து கொடுக்கிறார். இந்த நரிகள் பெரிய நரிகள் எல்லாம் இருக்கிறது, இந்த திராட்சை தோட்டத்திலே நரிகள் பறவைகள் விழாவ இருக்கும்படியாக வேலி எல்லாம் அடித்து அந்த நெற்றும் போட்டிருப்பார்கள் பறவைகளும் விழாவை இருக்கிறது. ஆனாலும் அதை மூடி வந்தாலும் நரிகள் பறவைகளும் பழங்களை தான் உண்டு உண்டு சேதப்படுத்தி விடும், பிஞ்சையும் பூவையும் அது திரும்பி பார்க்காது. ஆனால் உன்னத பாட்டில் நாங்கள் வாசித்த குழு நெறியல நெறியடம் வாரது போறது தெரியாது, இது பெரிய பெரிய நெறிகளும் பறவை வார தெரியும், இது வாரது போறது தெரியாது. எப்படி தெரியும்,
தனையில் துவாரம் போட்டு அண்டர் கிரவுண்ட் சிஸ்டர் மூலமாக அங்கே வந்து அந்த அதாவது வந்து என்ன துவாரங்களை வச்சு அதுக்குள்ளாக வந்து வந்து என்ன செய்யும், பூவையும் பிஞ்சையும் தான் சேதப்படுத்தும். அது அல்லாமல் அங்க துவாரத்துக்குள்ளாகிற வேளையிலே சில வேளையிலே வேலை மறந்து விடுமா, அந்த பறவைகள் பெரிய நரிகள் வந்து படத்து தான் உண்டு பண்ணி போடு போவோம், ஆனால் மீண்டும் இந்த காய்களும் பின் பூக்களும் மீண்டும் அது பழங்களாக வந்து பிரயோசனமாக இருக்கும். ஆனால் குளிரறியரோ ஒருவருக்கும் செய்ய அங்கு தெரியாமல் எல்லாம் சம்படி காட்ட எல்லாம் பாதுகாத்து விட்டுரும், அதில் எல்லாத்துல வந்து எல்லாத்தையும் முடிச்சு விடும். பூவையும் பின்சுகளை வேலையை மறந்து விடும், எல்லாம் சேதமாக்கி விடும், எல்லாம் அழிந்தது தான். உங்களுடைய ஆவிக்கிரிய வார்த்தைகள் குளிரறிய பாதுகாக்கிறோம், ஆராதனை நல்லது, வேத படிப்பு, உபவாச ஜபம், புளிய போற ஜபம், சுவிசேஷ கூட்டம், இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு நல்லது. ஆனால் உடனே வந்து குளிரறிகள் சிறுநீர்கள் இருக்கு, உப்பவும் இருக்கலாம், வரது போறோம் தெரியாது, அந்த குழந்தைக்கு வரது போறது தெரியாது, இருக்கும் என்னது விசுவாசம் அவிசுவாசம் எங்களுக்கு தெரியும். விசுவாசம் என்றால் திருப்பிள்ளையோட மழை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம், அவிசுவாசம் வார ஆசீர்வாதி எல்லாம் தள்ளப்படும். இது ஒரு குளிநறி சிறுநறி. அடுத்தது முறுமுறுப்பு, இதை இருந்தாலும் எவ்வளவு ஊட்டையும் விடுந்தானே இந்த புது கார்வாங்கன்னு விடுவாங்க, முறுமுறுப்பு தான். இஷ்டவேலர்கள் முறுமுறுத்து கடைசியில அழிந்து போறார்கள், ஆகவே அதுல இருந்து நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும். இது ஒரு குளிநறி சிறுநறி, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விடும். வீண் பேச்சு, சொற்களின் நீதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று நீதிமொழியில் 10:19 கூறப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 15:33 பாகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அவங்களுக்கு நல்லா கதைப்போம், வேத படிப்பு நல்லது, பிரசங்க நல்லது, பாட்டு நல்லது, நல்ல ஊழியர் பூக்கள் வேறுதான் விட்டு போடுவான். இந்த புள்ளினரியல் சிறுநறிகள் எங்களுக்குள்ளா இருக்கக்கூடாது, இப்படி வார போறது அறிஞர்கள்லாம் இருக்கும். இது இதுல இருந்தோடு நான் பேசும் பொழுதும் இப்படி இவரை கோபத்தோடு இப்படி எல்லாம் அப்படி செய்கிறார் என்றால் இதுவும் புழுநறி சிறுநறி தான். அதிலிருந்து மற்றது பயம், நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது யோகம் சொன்னார், அவருக்குரிய வாழ்க்கையில பயம் இருக்கு, தேவன் இருக்கிறார் எல்லாத்துக்கும், ஆமே அவர் எங்களை பயன்படுத்துறார். அடுத்தது பாறைகளில் கவலைகள், எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தலையில கணத்துலாம் கட்டிக்கொண்டு இருந்தது அவசியம் இல்லை. ஏன் பிலிப்பியர் 4:6 எல்லாம் பார்க்கிறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஒருவரும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களை கூடிய விஜயத்தினால் கொடுத்தலாம் அவருக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாத தேவன் சமாதானம் உங்களை உங்கள் சிந்தைகளையும் திருப்பிக் கொள்ளும். அடுத்தது அலட்சியம், ஒரு அலட்சியம் இதிலிருந்து நாங்கள் தப்ப வேண்டும். ஆமே. இப்பொழுது அடுத்ததாக தீவியத்தின் குறிப்பை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பரிசுத்தமான தீவியத்துக்குள்ளாக ஆரம்பிக்கிறோமோ அந்த வேளையிலே சத்துருவான வந்து விடுவான் எங்களுடைய குளித்திரத்துக்கு. அப்படியெல்லாம் அங்கே யோசிப்பின் வாழ்க்கையில போத்திவார மனைவி குறிப்பிட்டாலும் அதே போல சத்துருவான வந்து எங்கள் குளித்திரத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கான். ஆகவே எங்களுடைய 12:1 நாங்கள் கூறப்பட்ட வண்ணமாக எங்களை சுற்றி இருக்கிற எல்லா பாவங்களை விட்டு விலகி
கர்த்தருடைய ஓட்டத்திலே சரியாக ஒளிபூமானால் நாங்கள் அந்த இலக்கை அடையலாம். ஆமென். சபைகளிலே ஆத்மாக்கள் பெருக வேணும், அந்த ஆத்மாக்கள் பரிசுத்தமா இருக்க வேணும் பவுல் தண்டித்துக் கொண்டிருந்தார். அப்படியே சபையை வளர்த்தார், அந்த பாவங்கள் எல்லாத்தையும் காண்பித்தார், கண்டித்தார், பிரசங்கித்தார். இப்பொழுது இந்த இங்கெல்லாம் இந்த நாளையில எத்தனை விதமான பிரசங்கம் எல்லாம் கேட்கிறோம், கண்டித்து சொல்லுற. ஆனாலும் கண்டித்து கண்டித்து சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது? சோர்ந்து போகிறார்கள், அலட்சியமா இருக்கிறார்கள், செவிக்கு எடுக்கிறையில சில நேரம் விடாமலும் விட்டு விடுவார்கள். ஆகவே தன்னுடைய வருகையை அணிவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் நாங்கள் ஏதோ நாங்கள் இல்லாம முதல் வேதத்தை வாசிக்கும் பொழுதோ அல்லது பிரசங்கத்தை கேட்கும் வேளையிலேயோ நாங்கள் என்னோட பேச போறான்னு ஒரு தாகம் ஒரு வாஞ்சை இருந்தால் நிச்சயமாக அவர் பேசிக் கொள்கிறார்கள் இருக்கார். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதெல்லாம் குறைவா இருக்கிறோமோ அதை திருத்தி அமைத்து நாங்கள் தகுந்த பிரியமான ஒரு வாழ்க்கை கூட வாழக்கூடியதாக தன்னுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கலாம். இல்லாவிட்டால் இல்லாமல் இல்லைதான். இருந்து பாபிலோனுக்கு அங்கே கொண்டு செல்லப்பட்ட மக்களுக்குள்ளாக தாவியல் மட்டும்தான் அங்கே பரிசுத்தமாக தன்னுடைய இன்பத்தை உருமாக்கிக் கொண்டான், அதுல வெற்றியும் கண்டான். மற்றவர்கள் எல்லாரும் அங்கே குடிப்பான வாழ்க்கைக்குள்ளாக சிறந்த விட்டு போட்டார்கள். ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுக்கு ஒப்பிடும் பிரியமாக நடக்கணும்னு தாகத்தோடு வாஞ்சியோடும் கூடி இருக்கும் வேளையிலே நிச்சயமாக பேசுவார். அவ்வாறு நான் திருப்பிக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் பின்மாற்றம் அடைய வேண்டி வரும். அப்படி இருந்தால் நாங்கள் புதிதாக பிசைந்த மாவோல அல்ல புளித்த மாவோல பின்தங்கி விடுவோம். வேதினியான இடத்திற்கு செல்ல வேண்டி வரும். ஒரு ஸ்திரி என்று பார்க்கிறோம், அதில் கூறப்பட்டது. ஒரு ஸ்திரியை நாங்கள் பார்க்கும் பொழுது கேத்திரா என்ற வெளிப்படுத்த 2:18-23 வரை நீங்கள் வாசிக்க தேவையில்லை, நானும் இப்பொழுது வாசிக்கிறதில்லை. 2 ஆகிவிடும். அங்கே கேஜிரான சபையிலே ஒரு ஸ்திரி எசபேல் என்ற ஸ்திரி இருந்தார். இவள் ஆகாப்பை திருமணம் செய்தவள். இவரிடமும் நாங்கள் பார்க்கிற அந்த பிடிப்பு மாக்கள் எல்லாம் இருந்ததுன்னு நாங்கள் பார்க்கிறோம். ஆக அந்த பிடிப்பான உபதேசமும் இந்த இவைகள் எங்களை விட்டு நீக்க வேண்டும். அடுத்தது முழுவதும் பிடிக்கும் வரைக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிப்போம் பிரசங்கி 10:1. பிரசங்கி 10:1 பழைய ஏற்பாடு 799 பக்கம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். கத்ரா இயேசு கிறிஸ்து நீதிமான்களை பரிமள தைலமாக உருவாக்கி இருக்கிறார். தமது விலையரப்பன் ரத்தத்தாலே சுத்திகரி கழுவி அபிஷேக தைலத்தை வார்த்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை எங்களுக்கு தந்து இவனுடைய வார்த்தைகளாலே எங்களை சுத்திகரித்து ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் எங்களை நிரப்பி அவருக்காக நாங்கள் ஊழியத்தில் நறுமணம் கவனம் படியாக அவர் எங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த பரிமள தைலம் என்பது சாதாரண தைலம் அல்ல, அது விலையுறப்பெற்ற விரிவிந்த அருதான மிகவும் வாசனை கொண்ட திரவியமாக இருக்கிறது. இது இதைத்தான் பரிமள தைலம் என்று சொல்வார்கள். ஆகவே நாங்களும் கூட ஒவ்வொருவரும் பரிமள தைலமாக இருக்கிறோம், பரிமள தைல குட்டியாக இருக்கிறோம் ஒவ்வொருவரும். நறுமணம் விலக்கையும் கொடுத்தார் என்பதை உணர்ந்து எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் எப்பொழுதும் பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டும். பரிமள தைலத்தை உண்டு பண்ணியும் அவன் அங்கே ஈக்கள் விடாதபடி பாதுகாக்க தவறிவிட்டான். பிரசங்கி 9:18 நாங்கள் பார்க்கிறோம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பானா, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று பிரசங்கி 9:18 பார்க்கிறோம். அந்த பரிமள தைலத்தை என்ன செய்யும் என்றால் ஈ வந்து சுற்றி சுற்றி கொண்டு இருக்குமா, உடனடியாக விழுகிற இல்லை, சுற்றி சுற்றி கொண்டு இருக்கும் வேளையில வேந்து ஆறும் அக்கறை இல்லாமல் இருந்தால் அதில் அமரும். அமர்ந்தது கொஞ்சம் சிறிது நேரத்தின் பின்பு அதுக்குள்ளாக விழுமா,
விழுந்ததும் என்ன நடக்கிறது? அங்கே நறுமணம் வாசனை வீசக்கூடிய பரிமண தைலத்தை அந்த வாசனையை தடுத்து நிறுத்தி அது மறைத்ததும் அதனுடைய துர்வாசனையை வீசக்கூடியதாகிவிடும். இந்த நோக்கத்தோடு பரிமண தைலம் உண்டாக்கப்பட்டதோ அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆகிவிடும். நாங்களும் பிள்ளைகளா இருக்கிறோம், நாங்களும் எங்களை பரிசுத்தமா இருக்கிறது எத்தனையோ பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் அனுபவித்தாலும் தேவனுக்கு பிரியமா வளவணம் ஜெப உபவாசம் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் எங்களுடைய வார்த்தையை கொண்டு நடக்கணும் கடினமான உபதேசத்துக்குள்ளாக இருந்தாலும் எங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு கடினமான காரியம். ஆனால் ஒரு சிறிய பாவம் வந்து விழுந்தால் எல்லாம் போகும். ஒரு மரத்தை வளர்த்தெடுத்து பயன்படுத்தால் மிகவும் கடினமானது. ஆனால் ஒரு நொடி பொழுதிலேயே சில நிமிடங்களுக்குள்ளேயா தரித்து விடுத்து விடலாம். ஆமே அதே போல எங்களுடைய வாழ்க்கை அங்க பாவமான பாவமான எண்ணங்கள் வந்து அங்க பரிமள தைலமாக பரலோகத்திலே போய் வாசனை வீசக்கூடிய எங்கள் வாழ்க்கையை அது பாவங்கள் வந்து அங்கே தடுத்து நிறுத்தி பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடும். இது நாங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டும். இங்கே சத்ருவானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த இங்கினுடைய மறுபெயர் அது பெயர் செபூல் என்று கூறப்பட்டிருக்கிறது. பெயர் செபூல் என்று செபூல் என்றால் ஈக்களின் இளவரசனா. ஆகவே இந்த ஈக்கள் எல்லாம் எட்டு பேரும் சுத்தி சுத்தி வந்து கொண்டுதான் இருக்கும். எங்கே அமரலாம் என்று யோசிச்சு யோசிச்சு சுத்தி கொண்டு அமரக்கூடிய வசதி வந்தால் அமர்ந்து விடும். இதே போல எங்களுக்கும் கோபமான எண்ணங்கள் வேறு நேரம் சில சுதரொட்டிகள் அங்கே கவர்ச்சியான பாப்பரம் சில பேர் மேல கோபம் சில பேர் ஒரு ஆத்திரம் இதில் வந்து உடனே இது சுத்தி சுத்தி கொண்டுதான் இருக்கும் சிந்தனை. அதுல இன்னும் ஆறுதலா கொஞ்சம் இருந்தால் இருப்போம் வேந்து அது பிள்ளையே விழுந்து விடும். வேந்து எல்லாத்தையும் துர் நாற்றம் வீசக்கூடியதா எங்களுடைய வாழ்க்கை அமைந்தவர். ஆனால் நாங்கள் கத்தனுக்காக அக்கினியாக பச்சை எரிவுளாக இருந்தால் கிட்டவே பச்சை எதிர்கிறத்தில் வர முடியாது. அவங்க அக்னி அபிஷேகத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த அக்னி அபிஷேகங்களுக்குள்ள இருந்தால் இந்த துர் வாசனையோ கொண்டு வர அந்த ஈக்கள் ஒவ்வொன்றும் எங்களை சேதப்படுத்தாது நாங்கள் பரிசுத்தமாயிருக்கலாம். எங்களுடைய சுகந்த வாசனையை மற்றவர்கள் முதல் கத்தரை ஏசக்கிறது அதை அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும். நான் இவரை பற்றி சொல்லலாம், இவர் என்னை பற்றி சொல்லலாம், அது நல்லதுதான், உற்சாகப்படுத்துறது நல்லதுதான், புத்தி பேச சொல்வது நல்லதுதான். ஆனால் விளையாட்டுக்கு மேலாக தேவர் கத்தரை ஏசக்கிறது இவர் இப்படி இவர் இப்படி இவர் இப்படி என்றும் அவருக்கு மனம் வந்த எனக்கு ஏற்ற மகன் மகள் என்று சொல்லக்கூடியதாக எங்களுடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்றால் அவர் கடினமாகத்தான் கட்டுப்பாடாக இருக்கப்படுதால் சுகந்த வாசனை அது உண்மையாக அவர் இருந்தால் மற்ற எல்லாமே சுகந்த வாசனை தான் இல்லாமல் சிறப்பு தான். ஆமே சலமோனின் இந்த சலமோன் அல்ல வேதத்தில் காட்ட சலமோனின் ஞானம் என்ற பரிமள தைலம் எத்தியோப்பியா கப்பாவுள்ள எத்தியோப்பியா சேபா வந்து என்னுடைய சேபா என்னுடைய என்று கூறப்படும் ராஜஸ்திரி கட்டி விட்டார் வாசனை அவன் அறிந்து விட்டான். அவர் வந்தார் இவருடைய சந்திக்கிறதுக்கு. ஆனால் சொல்லவருட இருந்த அந்த மதியினம் அவரை குளிப்பாக்கி விட்டது. உண்டு அவர் மூலவே இல்லை. தான் விரும்பிய பெண்கள் எல்லாம் விரும்பின அந்த விருப்பத்துக்கள் எல்லாம் போனார். தவணை விட்டு பிரிஞ்சார். குளிப்பு வந்து விட்டது, திரும்பவில்லை. ஏசா என்பவர் முன்பிதாக்களின் முன் வரிசையில் இருக்க வேண்டியவர். ஆனால் அவரிடம் என்ன நடந்தது? அங்கே பரிசுத்த வாழ்க்கையும் பரிசுத்த வாழ்க்கையையும் ஜீவ வாழ்க்கையையும் புறக்கணித்துக் கொண்டிருந்தார். போஜன பிரியனாக பேசிக் கடனாக அங்கு சுபோ வாழ்க்கையை விரும்பிக் கொண்டிருந்தான். இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில குளிப்பாக வந்தது. வந்த நிமித்தமாக என்ன செய்தார், என்ன நடந்தது? ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்று விரைவில் 12:11 கூறப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர் அந்த மனம் மாறுதலை காணாமல் போய்விட்டான். ஆகவே இந்த எண்ணங்களும் நினைவுகளும் எங்களுக்குள்ளாக வரக்கூடாது. ஆமென்.
ஓஜன பிரியனாகவும் இருக்கக்கூடாதுதான், ஓஜன நல்லா சாப்பிடலாம், அளவோடு தான் சாப்பிட வேணும். 120 பிடியப்ப சாப்பிட்டு விரும்பி இருக்கிறோட ஓ அப்படியான அளவுக்கு மிஞ்சி பாருங்க, இதுகளில் இருந்த விட்டு விலக வேண்டும். இதெல்லாம் ஒரு சத்துவனுடைய எண்ணங்களும் திட்டங்கள். அடுத்த தாவீதுடைய வாழ்க்கை அது நல்ல மாவாக தான் இருந்தது, திடீரென்று ஒரு எண்ணம் வந்து விட்டது. பச்சைமான புளி வந்து விழுந்தது மட்டுமா, துர்நடத்தை, அதன் பின்பு என்ன நடந்தது, மனித கொலைபாதகம், அந்த பிடிப்பு வந்தது, இதெல்லாம் அவளை சீரழிக்க விட்டது. இது எல்லாத்தையும் அவர் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. அனுபவித்துத்தான் பெந்து திருந்தினார். இது எங்களுக்கு படிப்பினையாக இருக்கிறது. நேபுகாத் நேச்சரிடம் பெருமையென்ற பிடிப்பு இருந்தது. அரண்மனையில் உப்பகையில் இருந்து அங்கே பெருமையாக பேசிக்கொண்டே இருந்த அந்த வழியிலே அங்கே கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்தது. அந்த நடந்தது அங்கே ஒரு பைத்தியக்காரனாக அவனுடைய வாழ்க்கையெல்லாம் மாறிவிட்டது. மனுஷ நிலவையில் இருந்து தள்ளப்பட்ட மாடுகளைப் போல புழுகளை மேய்க்கிறவனாக மாறிவிட்டான். பெருமை புளிப்பு, பணம் வந்தால புளிப்பு, புது கார் வாங்கினவங்கள பேரு புளிப்பு. நீங்கள் எல்லாம் புது கார் வாங்கி நீங்கள் இல்லை, வேறு யாரும் சொல்றோம். புது கார் வாங்குவோம், எல்லாரும் நல்ல காரோட விரும்பணும், அதான் தேவனுடைய விருப்பம். தேவனுடைய பிள்ளைகள் விசேஷமாக தான் இருக்கணும். ஆமீன். அவருடைய சுதந்திரம், அவருடைய ஒழுங்க திட்டங்கள் எல்லாம் மட்டும் இல்ல, பார்க்கும் பொழுது எல்லாம் நல்ல உடுப்பு, நல்ல கார், நல்ல அவருடைய வாழ்க்கை இல்லாம பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமா தான் இருக்க வேணும், அது நல்லது. மற்றது பொறாமை, கோபம், படி வாங்க எண்ணம் எல்லாம் எண்ணம் கொண்ட குடிப்பு மாமல்ல அவனிடம் வந்தது. அங்கே யூதகரத்து மோதகாயின் மேலும் போதகாய் மேலும் அங்கே தேவ ஜனங்கள் மேலும் அவன் பொறாமை கொண்டு இருந்தான். இதுக்காக மோசகாய்க்கு தூக்கு மூடி அவைத்தான் அதிலே தொங்கி மாண்டான் பார்க்கும். எங்களை விட்டு இதெல்லாம் பிடித்தமாக பிடித்த அப்பங்களும் தான் இது தேவனோடு இருக்கிற அந்த உறவை கெடுத்துவிடும். காத்திரம் 12-15 சொல்லுறது பிடித்தமா புசிக்கிற உணவனும் நீங்கள் வாசிக்க தேவையில்லை, நோட் பண்ண, பிடித்தமா புசிக்கிற உணவனும் அந்த ஆத்மா இஸ்ரவேலிருந்து அறுகொண்டு போவான், அறுகொண்டு போவான் அன்று வேதம் அப்படியே சொல்லுவாங்க. அவர் அழிந்தே போவான். ஆகவே இதில் இருந்து நாங்கள் தப்பிக்கொள்ள வேணும். கடைசியாக நாங்கள் பார்க்கலாம், அடக்கி வைத்தாள். நல்ல மாவை எடுத்து மூன்று படி மா போன்ற அந்த மாவுக்குள்ள அடக்கி வைத்தாள் என்று தேவன் சொல்லுகிறது. அது வெளிப்படையாக ஒன்று நடக்கவில்லை, மறைமுகமாகத்தான் நடக்கிறது. அங்கே புளிப்பு பரவுகிறது, வெளியரங்கமாக ஒரு தினம் காணக்கூடியதாக தெரிகிறதில்லை. அது ரகசியமாக அங்கு மறைக்கப்பட்ட இடத்துல இருந்தான் அது அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறது. அங்கே குடிப்பட்ட ஈஸ்டை அங்கே மாவுக்குள்ளாக நடுவுக்குள்ளாக வைப்பார்கள். அது சில நேரத்தின் பின்பு அது எல்லாம் பரவி எல்லா இடத்தையும் குளிக்க பண்ணிவிடும். பரிசுத்தமான தேவ பிள்ளைகளாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சபையிலும் நாங்கள் புனிதமாக இருக்கிறோம், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக கொண்டு இருக்கிறோம். ஆகவே பயபக்தியோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் சில குளிப்பு வந்து உழையும், அது வெளிப்படையாக இல்லை, ரகசியமாக தான் வரும். வந்து இந்த நல்ல மாவாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையையும் கெடுத்துவிடும். இது கெடுக்கும் பொழுதெல்லாம் அது இதனை கெடுக்கும் வரையும் அது தெரியாது, வெளிப்படையாக ஒன்று நடக்கிற இல்லை, ஆனால் முடிவிலாம் தெரிய வரும். இதனால் தான் அங்கே தேவன் சொன்னார், இதை அடக்கி வைத்தாள். அடக்கி எல்லாம் அடக்கமாக தான் நடக்கும். இதுல வந்து கவனமா இருக்கணும். நாங்கள் எல்லாம் மறைவான ஜீவியத்தில் ரகசியம், அங்க பெரிய ரகசியம் எல்லாம் இருக்கு. ரகசியம் ரகசியம் மட்டும் பெரிய பிரசங்கம் செய்யலாம் போல இருக்கு. இதனால் தான் தேவன் சொன்னார், ஒரு 1 தசலோனிக்கேயர் 5:22 பொல்லாங்காய் தோன்றுவது எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். வீடுகளில் அப்பம் ஆயத்தப்படுத்துறதுக்கு நாங்கள் இது செய்வோம், பாத்திரத்துக்குள்ளாக அப்பத்தை ஆயுதப்படுத்தி அதுக்குள்ள ஈஸ்ட் போன்ற பொருட்களை உள்ளாக வைப்போம். மேலே வரைவுறதல்ல, உள்ளுக்காக வைத்தால்தான் இந்த உடம்பு பரவி அது பொங்கும். பாத்திரத்துக்குள்ளாக அது பொங்கினது நல்லா பாத்திரத்திற்கு பொழுங்கி பொழிலே தள்ளும், பொங்கி தள்ளும். இந்த அப்பத்திற்கு பிடிப்பு நல்லதுதான், பொங்கி ஊத்துண்டால் அது விசேஷமாக சுவையாக இருக்கும் என்பது நல்லதுதான். நாங்கள் எல்லாரும் பாத்திரங்கள்,
நாங்கள் எல்லாம் பாத்திரங்கள். ஆமே, இன்றையும் சில பாத்திரங்கள் பொங்கி வழியும், கோபத்தினால் பொங்கி வழியும், வெளிச்சத்தினால் பொங்கி வழியும், புறாமையினால் பொங்கி எரியும், கசப்பினால், வெறுப்பினால், நான் கேட்கறதுனால் இன்னொரு அவர் எப்படியோ நான் கேட்கிறேன், நான் சொல்லிட்டு சொன்னா நான் கேட்கிறேன் பொங்கி வழியும், வீடான வாத்தியினால் பொங்கி வழியும், பாவ இச்சைகளினால் பாரிய இச்சைகளினால் பொங்கி வழியும், இன்னொருடைய பொருள்களை அபகரிக்கிற நோக்கத்தோடு பொங்கி வழிந்து அந்த எண்ணத்தோடைய பொங்கி வழி தோண்டி இருக்கும். பழி வாங்குவோம் போன்ற எண்ணத்தினால் பொங்கி வழியும், குற்றம் காணவோம் போன்ற எண்ணத்தினால் பொங்கி வழியும். இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இவர்கள் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், நீ பிடிக்க மாட்டீர்கள், பிடிக்க மாட்டீர்கள், நீங்கள் விரும்ப அப்படி விரும்ப மாட்டீர்கள், அதுக்கும் செய்யலாம், அப்படி நடக்கிறதா நீ கேட்கிறேன். இப்படியான பொங்கோட பொங்கி வழிந்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் புளிப்பான அப்பங்கள், புளிப்பான அப்பம் சீக்கிரமானவனும் அவன் இஸ்லாமிலிருந்து அறுகுண்டு போவான். ஆகவே இந்த நிலைமை எங்களுக்கு விடக்கூடாது, எனக்கும் விடக்கூடாது, உங்களுக்கு விடக்கூடாது, நம்பிக்கொள்ளவன் மாமே. அவ்வாறு இஸ்லாமியை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே பொங்கி வருகிற அந்த அவருடைய உணர்வுகளை நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்காக உயிர் ஈந்த அந்த உயர்ந்த உன்னத யாரும் கொடுக்க முடியாத உன்னத அன்புக்கு நிகராக ஒன்றுமே இல்லை. அங்கு பொங்கி வழிந்தது கொண்டு இருந்தது, அங்கே சிந்தப்பட்ட ரத்தம், அங்கே ஆடியர்கள் அடைக்கப்பட்டு அறையப்பட்ட பொழுது அங்கே பொங்கி வந்து அந்த ரத்தம் என்னத்தை காண்பிக்கிறது? மன்னிப்பை காண், மன்னிப்பை பொங்கி வந்தது, காருண்யம் பொங்கி வந்தது, மனிதருக்கும் பொங்கி வந்தது, தேவனுடைய சித்தம் அங்க பொங்கி வந்தது. தேவனுடைய சித்தத்தை தானே ஏற்படுத்தார், அவருடைய ஒரு வைராக்கியமான தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு அங்க பொங்கி வந்தது. அவருடைய விழாவிலே ஓ போஷகம் வந்து வெற்றியால குத்தினார், அப்பொழுது என்ன நடந்தது? ரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வந்தது. அங்க பொங்கி வந்தது என்ன? அங்கேயும் ரத்தமும் தண்ணீரும், அங்க அன்புக்கும் மன்னிப்புக்கும் அடையாளமாக இருக்கிறது தண்ணீரும் ரத்தமும். ஆக அங்கே அன்பு பொங்கி வந்தது, அந்நீரும் பொங்கி வந்தது. இதுதான் எங்களிடம் இருக்க வேண்டியது. இன்னொரு 4 நிமிடத்துக்குள்ளாக நாங்கள் நிரம்பிக்கு வரப்போகிறோம். ஆகவே இவைகளெல்லாம் பொங்கி வந்தது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நல்லதுதான், அவளை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று நல்லதுதான், அவருடைய பிள்ளைகளின் சாட்சியை விளங்குறோம் என்று நாங்கள் வெளிப்படையாக காட்டுறோம், நல்லது நல்லது நல்லது. ஆனால் அவரிடம் காணப்பட்ட அந்த பொங்கி வந்த அன்பு, அந்த மனதுருக்கம், அந்த இரக்கம், அந்த தயவு, அந்த அர்ப்பணிப்பு, அந்த மனது, அந்த அவருடைய சித்தம் ஒவ்வொன்றும் பொங்கி வரும் பொழுதுதான் உண்மையாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளை இல்லாவிட்டால் அது பே கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருந்து விடுவோம். ஆகவே விடகாலம் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே சில பாவங்கள் எல்லாம் புளிப்புகள் எல்லாம் பொங்கி கொண்டு வந்திருக்கும். எங்களுடைய பாத்திரத்திலே மரபாவும் திருவாரியங்கள் புளிப்பாக இருந்திருக்கும். மட்டுமல்லாமல் அவருடைய சில்வண்டையிலே அங்கே ஆத்துமதாமம் பொங்கி கொண்டு இருந்தது. இந்த எத்துமைகளோட வாழ்க்கையிலே புளிப்பாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அறியாத வாழ்க்கையிலே அவருடைய எது இல்லாமல் சம்பாதனம் இல்லாமல் ஒரு புளிப்பான வாழ்க்கை கூடாக கசந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கும் அந்த ஆத்துமதாகம் பொங்கி வந்தால் நிச்சயமாக அவர்களை நாங்கள் சந்திப்போம். அந்த வெக்கம் எங்களுக்கு இருக்கும். அதுக்கு முதல் நாங்களே எங்களுடைய புளிப்பில்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த இலக்கை அடைவோம். எல்லாரும் நாங்கள் எவ்வளவு நினைப்போம். ஆகவே அந்த நாங்கள் நோக்கத்தோடு அந்த சிந்தனையோடு தேவனுடைய அந்த சிறுவை அந்தகளை பொங்கினான் ஒவ்வொன்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து பொங்கு கொள்ளும் என்று நாங்கள் கேட்போமா? இவ்வளவு காலம் ஒருவேளை நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோம், நல்லதுதான், என்னுடைய தீமை ஒன்று எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லலாம். ஆனாலும் மேலும் மேலும் தங்களுடைய அவசியத்தினால் பலவீன ஞானத்தினாலும் இவங்க அன்பினால் என்ன நாங்கள் பொங்கி பணியோடும் என்று நாங்கள் கேட்க போகிறோம். அவன் இவ்வாறு கேட்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய கேளுடைய நாமத்தில் நான் கேட்கும் பொழுது அவர்களை ஆசிரியப்பாய் இந்த பாத்திரம் எவனுக்கு விரும்பிய பாத்திரமா அமையும். அந்த பாத்திரம் எவனுக்கு விரும்பிய பாத்திரம், அந்த பாத்திரம் தான் ராஜ்யத்திலே நல்ல மாவாக ராஜ்யத்தின் புத்திரராக அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அதே போல நாங்களும் போகலாம். அடுத்து